இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜீஸும் இருக்குது, கார்போஹைட்ரேட்டும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாம்பார் எப்போதுமே சாம்பார் நிறைய எடுத்துக்கணும், ஏன்னா சாம்பாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்கும். தேங்காய் சட்னியில் வந்து கலோரிஸ் அதிகமாக இருக்கும், அதனால் தேங்காய் சட்னி வந்து நம்ம கம்மியாக எடுத்துக்கிறோம். ஆனால் தேங்காய் சட்னியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபேட் உற்பத்தி பண்ணுறது மாதிரி எதுவுமே கிடையாது. நான் இதோட டேஸ்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல ஊத்தாப்பம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் இந்த வெஜ்ஜீஸ் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஹெல்த்து. முட்டைக்கோஸும் ஒரு நல்ல ஃபர்ட் பர்னரு உங்களுக்கு. அதே மாதிரி வந்து குடமிளகா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஃபர்ட் பர்னரு. நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரு ஃபர்ட் பர்னரு. அதே மாதிரி வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கு ஒயிட்டோடையும் எல்லோடையும் ஆட் பண்ணியிருக்கோம். மாவு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து ஒரு நல்ல கார்போஹைட்ரேட்டு. இது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான தோசை ஆகுது. Okay.